மத ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எபிசோட்ல நான் ஃபர்ஸ்ட் பண்ண போற டிஷ் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து நான் வந்து இதை சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். ஒரு பிளெயின் ரொம்ப சிம்பிளா மூங்கால் அதாவது பாசிப்பருப்பு வச்சு ஒரு தால், அதை பேர் வந்து தோவை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மேங்களூரியன் பாஷையில் வந்து தோவை அப்படின்னு சொன்னால் ஒரு தால் அப்படின்னு சொல்லி ஒரு பருப்பு வகை. அதுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் சப்பாத்தி. இது இஸ் அ வெரி பிளெயின் தாலாக இருந்தால் கூட இதில் இருக்கிற டைஜஸ்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், இதில் இருக்கிற ப்ரோட்டீன் சக்தி, இதில் வந்து மேலே வந்து கொஞ்சம் கோகோனட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து இட் இஸ் ஸோ ஹெல்தி, இட் இஸ் ஸோ ரிச் அண்ட் ஹெல்தி. ஸோ இந்த தால், இந்த தோவை அண்ட் அந்த ட்ரையாங்கிள் சப்பாத்தி அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ட்ரிபியூட் டு மை மதர் ஸ்ரீமதி ராதா. ஸோ இந்த டிஷ் ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த மூங் தால், இந்த பச்சைப்பருப்பை வந்து தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுட்டு ஒரு குக்கரில் மேஷி கன்சிஸ்டன்சி அதாவது ஒரு தாலுக்கு ஒரு டம்ளர் தாலுக்கு 3 டம்ளர் தண்ணி இந்த ரேஷியோவில் முதல்ல குக்கரில் தாலை வேக வச்சு வச்சுருங்க. இந்த குக்கரில் வந்து ஒரு 6-7 விசில் வைங்க, அப்போ தான் அந்த தால் வந்து நல்லா மேஷி ஆகும். 15 மினிட்ஸ் சோக் பண்ணுங்கள். ஒரு 3 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் தால் போட்டு அதை வந்து ஒரு 6 விசில் நீங்கள் வச்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா இது மாதிரி வெந்திருக்கும். ஸோ இது மாதிரி பியூட்டிஃபுல்லாக மேஷி கன்சிஸ்டன்சியில் இது மாதிரி வெந்திருக்கும். இது வந்து 1:3, ஒரு தாலுக்கு 3 தண்ணி ஊற்றி ஒன்றுமே வேறு எதுவுமே போடல. இந்த தாலை வந்து 6 விசில் 7 விசில் வச்சு இது மாதிரி நான் குக் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் தாலை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இது சைடில் இருக்கட்டும். ரெகுலர் கோதுமை மாவு வச்சுருக்கேன். இது வந்து அந்த ட்ரையாங்கிள் சப்பாத்திக்கு இது வந்து ஒன்றும் வித்தியாசமே இல்லை. ரெகுலர் சப்பாத்தி பட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள கீ ஸ்டஃப் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு இந்த கோதுமை மாவு, இந்த கோதுமை மாவுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி, அந்த உப்பு தண்ணி இந்த மாவு, இது மூணும் வந்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி திக்காக மாவு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சைடில் ஒரு 15-20 மினிட்ஸ் சோக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை சூடாக்கிறது வச்சுக்கலாம். அந்த பேன் சூடாகிற சமயத்தில் இங்கே 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாவை இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இதே மாதிரி ஜிஞ்சரை ஃபைனாக ஜூலியனாக கட் பண்ணி இந்த பேன் சூடான பிறகு 1 ஸ்பூன் கீ நெய் இது வந்து நம்ம தாளிப்பு கொடுக்க போறோம். வெறும் இந்த தாலுக்கு இட்ஸ் அ பிளெயின் டெம்பரிங். இந்த நெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, அந்த கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் ஜீரகம். இங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த ஜிஞ்சர் அதாவது இந்த இஞ்சி, இந்த கிரீன் சில்லி பச்சை மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்ப்ரிக் ஆஃப் கருவேப்பிலை, அது கூட ஒரு நல்ல 1/4 ஸ்பூன் வரைக்கும் பெருங்காயம். இந்த பெருங்காயம் போட்டு இந்த நெய்யில் அந்த மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட அது ரோஸ்ட் ஆகிற சமயத்தில் இங்கே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த தாலை இதில் கொட்டுறோம்.